சுனாமி போன்ற கடலோர இயற்கை சீற்றங்களிலிருந்து கடலோர பகுதிகளை பாதுகாக்க திட்டங்களை வகுக்க வேண்டுமென கூறியுள்ள ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து, தமிழகத்தின் இயற்கை வளங்களை பாதுகாக்க ஐஜேகே பாடுபடும் என உறுதியளித்துள்ளார். சென்னை பெசன் நகரில் 2004 டிசம்பர் 26 நாளன்று ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரயலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் நினைவிடத்தில் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து நேரில் சென்று மெழுகுவர்த்திகள் ஏற்றி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து சுனாமியால் இறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் கடலில் மலர்களை தூவி மவுன அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அங்கிருந்து பொதுமக்களிடம் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அவருடன் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் பெடரல் கட்சி தலைவர் ஆனந்த் முருகன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து, 18 முன்பு இதே நாளில் காலையில் நடைபயணம் மேற்கொண்டவர்கள் மீதும் சுனாமி கோர தாண்டவம் ஆடிவிட்டு சென்றதாகவும், காலநிலை மாறுபாடு, இயற்கை வளங்கள் பாதிப்பு போன்ற உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுவதை நம் கடமைகளில் ஒன்றாக எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து கடலோர பகுதிகளை பாதுகாக்க திட்டங்களை வகுக்க வேண்டும் என கூறிய ரவி பச்சமுத்து, இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் இயற்கை வளங்களை பாதுகாக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த நாளில் நடந்த ஒரு சுயரத்த சம்பவம், அதுவும் காலையில் நடைபயணம் பயின்றவங்களிருந்து போற வர்றவங்களெல்லாம் தமிழ்நாட்டு கடற்கரையோரத்தில் ஒரு கோர தாண்டவம் ஆடிட்டு போயிருந்துச்சு இந்த சுனாமி. இது ஒரு உருக்கமான நிகழ்வு. பல லட்சக்கணக்கான பேர்கள் வந்து எப்படி எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, இறந்தவங்க எவ்வளோ பேர், அது மட்டும் இல்லாமல் தன் உடைமைகளை இழந்தவங்க, வீடு வாசல் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் இழந்துட்டு இதே நாளில் 18 முன்னாடி இதை மறக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்மெல்லாம் வந்து இயற்கையை சாடி தான் இருக்கிறோம். அதனால் இந்த இயற்கையை பாதுகாக்கணும். நம்ம இயற்கை என்பது இப்போ வந்து பனிப்படலம் வந்து உருக ஆரம்பிச்சிருச்சு, கடல் மட்டம் உயர்ந்துட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கின்ற காலத்தில் அந்த எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய கடமையாக எடுத்துக்கணும். கடலோர பகுதிகளை எப்படி பாதுகாக்கணுங்கிற முயற்சியிலையும் நம்ம ஈடுபடணும். ஏன்னா அந்த ஒரு 18 முன்னாடி நடந்த ஒரு இந்த ஒரு சம்பவம் நம்ம மனசில் ஆழ பதிஞ்சிருக்கு. இப்போ புதுசாக கூட பார்த்தீங்கன்னா, இந்த போன புயலில் கூட முன்ன பின்ன கடல் உள்வாங்கியிருக்கு, சில இடங்களில் அலைகள் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நமக்குன்னு ஒரு பொறுப்பு இயற்கையை காக்கிறது இருக்குது. நிச்சயமாக இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் தமிழகம் எங்கும் அந்த வேலையை நம்ம முன்னெடுப்போம்.